அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் அணியின் பெங்களூரு புகழேந்தி விண்ணப்பம் அளித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை 11 நாள் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் பொதுச்செயலாளர் பதவி உள்ளிட்ட திருத்தப்பட்ட அதிமுக சட்ட விதிகளை அங்கீகரிக்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பிரதீபா சிங் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்காரத்தில் பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் 10 அவகாசம் வேண்டும் என தேர்தல் ஆணைய தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் அணியின் பெங்களூரு புகழேந்தி விண்ணப்பம் அளித்துள்ளார்.